எல்லா மனிதனுக்கும் என்னென்ன கொடுக்கணுங்கிறத அன்னன்னைக்கு எல்லாம் முடிவு செய்யறது இல்லை. இன்னைக்கு உட்காந்துட்டு அன்னைக்கு தரது முடிவு செய்யறான், இன்னைக்கு வந்து இவனுக்கு இவ்வளவு கொடுப்போம், நாளைக்கு அவ்வளவு கொடுப்போம், நாளை கழிச்சு இவ்வளவு கொடுப்போம், இன்னைக்கே முடிவு பண்றான். இன்னைக்கு முடிவு பண்றது இல்லை. என்னக்கு உனக்கு தர்றான்னு அன்னைக்கே முடிவு பண்றான், அன்னைக்கு முடிவு பண்ணுவது இல்லை. எப்ப முடிவு பண்றான், உன்னைய படைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு எல்லா ஒரு பருக்க வரைக்கும் ரெக்கார்டு எழுதியாச்சு, எழுதுனதான் கிடைக்க போகுது. உனக்கு என்ன கிடைக்கணும் என்பதை நினைச்சான் அல்ல, உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வைத்து விட்டான். அந்த எழுதி வச்சதை தாண்டி நீ என்ன கஜகர்ணம் போட்டாலும் சரி உன்னால் அடைய இயலாது அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா இதுவும் நமக்கு போதுமானா என்ன என்ன பண்ற, எத்தனை தந்திருக்கான், இதான் நமக்கு தர்றான்னா இதான் எழுதியிருக்கிறான்னு அர்த்தம். அப்ப இதுல இதை கொண்டுதான் போதுமாக்கி ஆகணும், இதுல அல்ல நம்ம தேவையை பூர்த்தி ஆக்குவான், நமக்கு எழுதப்பட்டுதான் வந்து சேர்ந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், நம்ம நம்பணும். நம்ம எழுதப்பட்டது வந்து நமக்கு வராமல் எங்கேயும் தப்பிச்சு போகாது, இதை நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா போதுங்கிற மனசு தன்னால வந்துடும். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து அறிவுரையா சொல்லியிருக்கிறாங்க. இளநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாசகம் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப வைதா தமரத்துன் ஆயிரத்துன், அப்ப கீழே கொஞ்சம் பேரிச்சம்பழம் விழுந்து கிடக்குது, கீழே இருக்குது ஜக்காத்து பொருள் சிந்துனது, சிந்தன பேரிச்சம்பழம், வேற ஒன்றும் இல்லை, இல்லை முடிஞ்ச ஒன்று நேரத்தில் வந்திருக்கிறார். அதை எடுத்து என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு சொன்னாங்க ஹுதுஹா, இதை வாங்கிக்க, லவ்லம் தஹத்திஹா இல்லை அத்தத்துக்க, நீ இதை வாங்கிறதுக்கு வரலன்னு சொன்னா இது உன்னை தேடி வந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த பேரிச்சம்பழத்தை வந்து வாங்கி வந்துட்ட நீ, இது உனக்குன்னு எழுதி வச்சிருக்குது, இது உனக்கு சேரணும் எழுதி வச்சுட்டான், நீ வரலன்னு வையி எப்படியாவது அது அங்க வந்துடும், நீ எங்க இருந்தாலும் சரி இந்த பேரிச்சம்பழம் என்ன செய்யும், உன்னை வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இங்க வராட்டி அது உன்னை தேடி வந்துடும் அப்படிங்கிறாங்களே. இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்பணும். விதியை பொருளாதாரம் கம்மியா இருப்பதும் அவனை வந்து மயக்கி விடாது, தளர்ச்சியடைய செய்யாது, பொருளாதாரம் அதிகமா இருக்கிறது அவனுக்கு மமதை ஏற்படுத்தாது. நம்ம திறமையில வந்தது இல்ல, நம்ம உழைக்க வேண்டிய உழவு உழைச்சிட்டோம், நம்ம கஷ்டப்படுறளவு கஷ்டப்பட்டுட்டோம், அல்ல நாடுனதான் தர்றான். சிலர் கூட நாடிப்பட்டான், சிலர் குறைய நாடிப்பட்டான், ஒரே மாதிரியா உழைக்கிற ரெண்டு பேர் உழைக்கிறாங்க, ஒருத்தர் அதிகமா சம்பாதிக்கிறாரு ஒருத்தர் கம்மியா சம்பாதிக்கிறார். உழைப்புனால கிடையாது, திறமையினால கிடையாது, ஆற்றல்னால கிடையாது, அனுபவத்தினால கிடையாது, அவனா ஒரு கணக்கு வச்சிருக்கிறான், அந்த கணக்குல தந்துகிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம நம்பணுங்கிறதுக்கு தான் சொல்றாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை வாங்க நீ வரலன்னு சொன்னா இது உங்ககிட்ட வந்து தன்னால வந்துடும், ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ் கொண்டு சேர்த்துருவான். இது இப்னு ஹிப்பான் ஆதாரபூர்வமான ஹதீஸ், இப்னு ஹிப்பான் நூல்ல 3240வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரிஸ்க ல யத்லுபுல் அப்த கமா யத்லுபுஹு அஜலுஹு. இந்த ரிஸ்க் இருக்குத மனுஷனை தேடி திரியுதான். நீ போய் ரிஸ்க் தேடி திரியுற, நம்ம என்ன செய்யறோம், நம்ம எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் தேடி திரியுறோம், அதுக்கு ஆர்டர் போட்டிருக்கான்ல, ஏய் நீ வந்து அவனுக்கு உள்ள ஆளு அங்க போய் மரியாதையா அங்க போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஒவ்வொரு ரிஸ்க்லையும் அதுக்குரிய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த ப்ரோக்ராம் படி அது என்ன செய்யும், அது வாட்டு சுத்திக்கு தங்க மாதிரி இங்க மாதிரி இங்க மாதிரி நமக்கு வந்து எப்படி வருதுன்னு தெரியாது, அந்த மாதிரிலாம் என்ன செஞ்சேன் கிடைச்சிடும். அப்ப ரிஸ்க்கு வந்து நம்மளை தேடி திரிகிறது, எது மாதிரி தேடுகிறதா, கமா எத்துருப்பு அஜலு, அவனுடைய முடிவு மரணம் எப்படி அவனுக்கு தேடுகிறதோ, மரணத்தை நம்மளை தேடி போகணும், எங்க போய் நான் மரணிக்கணும், எங்க போய் ஏன் நீ போற, அது வந்துடும் அது வாட்டுக்கு டயத்துக்கு தன்னால வந்து கதவை தட்டும் வணக்குதா. மரணம்ங்கிறது எப்படி தன்னால ரசூல்ல ஒப்பிடுறாங்க பாருங்க, ரிஸ்க்கும் மரணமும் ஒரே மாதிரியானது, இதை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் கிடையாது. ரிஸ்க்கு மரணம் எப்படி வந்து அதுக்குன்னு நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, அதுக்குன்னு முயற்சி எல்லாம் பண்ண தேவையில்லை, அது வாட்டுக்கு என்னைக்கு எந்த எந்த வினாடி நல்லா எழுதி வச்சானோ அது வாட்டு தன்னால வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நமக்கு எழுதுன ரிஸ்க்கு வந்து தன்னால நம்மள்ட்ட என்ன செஞ்சிடறேன், வந்து சேர்ந்துடும். ஒரு சபையில வச்சு எல்லாரும் கொடுப்பாங்க ஐஸ்கிரீம், 10 பேர் கொடுப்பாங்க, அல்ல வந்து 9 பேருக்கு தான் அதை எழுதி வச்சிருப்பான், ஒருத்தனுக்கு எழுதிருக்க மாட்டான், மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ரிஸ்க்கல யத்லுபுல் அபத,
ரிஸ்க் வந்து அடியான தேடிக்கொண்டே வரும். கமா எத்ருபுஹு அஜலுஹு. இப்னு ஹிப்பான்ல 3238வது ஹதீஸ்ல இதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸ்தப்திவு ரிஸ்க. கடுமையா உழைக்கிறீங்க, தேடுறீங்க, மற்றவங்க எல்லாம் உழைக்கிற அதிகமா உழைக்கிறீங்க, ஆனா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னடா இவ்வளவு உழைக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு தேவை நமக்கு இருக்குது, இவ்வளவு பாடுபடுறோம், என்னென்ன வகையில எல்லாம் அப்படியே அடியா பண்றோம், அப்படியே அடியா பண்றோம், என்னென்னமோ பண்றோமே கிடைக்க மாட்டேங்குது, லேட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸ்தப்திவு ரிஸ்க, ரிஸ்க் லேட் ஆகுதே என்று நீங்க நினைச்சிடாதீங்க. என்ன ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, லேட் ஆகுது, ஒண்ணும் காணாம அப்படின்னு ரிஸ்க் தாமதமாக போகிறது என்று நீங்கள் நினைச்சாதீங்க. ஒரு நேரத்தில் நினைத்து விடாதீர்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு லையமூத் லபது, ஒரு அடியான் மரணிக்க முடியாது. ஹத்தா எப்லுகஹு ஆகிரு ரிஸ்கின் ஹுவலஹு, கடைசி கடைசி அவன் திங்கிற ரிஸ்க் இருக்க அது வரைக்கும் அவனை சேராமல் அவன் சாக மாட்டான். அவனுக்குண்டு அல்லாஹ் கடைசியா எழுதி வச்சது வரைக்கும், அந்த கடைசி ரிஸ்க் வரைக்கும் ஒன்னு கூட நமக்கு எழுதப்பட்டதுல ஒரு 90 திருட்டு 10 உருட்டு போயிருவீங்களா? நமக்கு என்னத்தை எழுதினானோ அதுல 1%, 1%-ல் 1% கூட குறையாமல் அப்படியே நம்ம அடைஞ்சிருந்தான் சாவோம். அப்ப ரிஸ்க் என்பது நமக்கு என்ன எழுதி இருக்கிறானோ அது கண்டிப்பா அந்த செல்வம் நமக்கு கிடைத்தே தீரும், அது இல்லாமல் சாவ மாட்டோம். இப்படி நம்பினா ஏன்பட அலைகிற, உழைக்க வேண்டியதான், கிடைக்காட்டி என்ன செய்யணும், நம்ம நினைச்சுக்கிறது உழைச்சிட்டோம்ல, இருந்தா தான் வந்திருக்கோம்ல. நம்ம மனிதன் அதுக்கு அந்த சோம்பேறி மாதிரி இப்படி உதியு நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட கூடாது வீட்லயே, அது எழுது வந்துடும் தன்னால வந்துடும் அப்படின்னு கடைக்கு போகாம வேலைக்கு அது செய்யக்கூடாது. அது உனக்கு என்ன எழுதுனாலும் தெரியாது, அது தேடுங்க கொள்ளுங்க நிறைய முதல் நாள் நம்ம சொல்லிட்டோம். பொருளாதாரத்தை தேடுவதற்கான கட்டளை, வியாபாரத்தோட தொழுதனம் ஓடு, பணத்தை தேடு, அருளை தேடு, அதெல்லாம் கட்டளைகள் இருக்கிறது. நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கணும், தேடி கிடைக்கலன்னா உட்கார்ந்துட கூடாது. என்ன நினைக்கணும், தேடணும், கிடைக்கல அப்ப ப்ரோக்ராம்ல இல்ல, நாளைக்கு தேடி பார்ப்போம், இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல எழுதுற பல இருக்கா, அவ்வளவுதான் எழுதிருக்கான், நாளைக்கு தேடுவோம், கூட கிடைச்சிருச்சா அவன் இன்னைக்கு எழுதிருக்கான், இப்படி நினைச்சுக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, கிடைக்கல கிடைக்கலன்னு வெக்ஸாய் போயிடக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் எழுதுனது வரும்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இபாதத்தை எப்படி அல்லாஹ் சொர்க்கவாசி நரகவாசி எழுதுறானோ அதனால நம்ம தொழுவாம நோம்பிக்கை இருக்க முடியுமா? நான் நல்ல வேண்டி எழுதுனா சொர்க்கத்துக்கு போயிருவேன், கெட்ட வேண்டி எழுதுனா நரகத்து, அப்படி இருக்க முடியுமா? நமக்கு கட்டளை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் எப்படி நம்பணும், இந்த மாதிரி அல்லாஹ் நார்னா கண்டிப்பா நம்ம கிடைச்சிடும், நம்ம உழைக்க வேண்டிய உழைச்சு விட்டோம், அல்லாஹ் பாத்துக்கிடுவான். இது எப்படி இருக்குது? அதனால வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லபடியா நீங்க ஃபஜ்மலு பி தலபி, தேடுற விஷயத்துல நீங்க வந்துச்சீங்க, அழகான முறையில தேடிக்கிட்டே இருக்கீங்க, அது வேற விஷயம். ஆனால் கடைசி ரிஸ்கை நீ சாப்பிடுற வரைக்கும், நீ அடையிற வரைக்கும், கடைசி சட்டையை நீ போடுற வரைக்கும், கடைசி பேனாவை நீ எடுத்து எழுதுற வரைக்கும், கடைசி செருப்பை மாற்றுற வரைக்கும், திங்கிறது மட்டும் இல்ல ரிஸ்க் எல்லாம் தான். ரிஸ்க்னா நீங்க உணவு நினைச்சிட கூடாது, கடைசி பாயில நீ படுக்கிற வரைக்கும், இதுதான் லாஸ்டா நீ படுப்ப அப்படின்னு ஒரு பாய்க்கு எல்லாம் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னா அந்த பாய் உனக்கு வந்துடும். கடைசி தலைவாணி, கடைசி டிவி, கடைசி பிரிட்ஜ் எல்லாம் உனக்குன்னு எழுதுன எதுவா இருந்தாலும் சரி, இந்த கடைசியா இருக்குமே அது வரைக்கும் வந்துடும் சொல்லும் போது என்னது போட்டு பதற, உனக்குள்ளதான் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியாச்சுல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதுவும் இப்னு ஹிப்பான்ல 3239வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம்.